வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் புளி குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி, பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க, பூண்டு பல்லு, நாலு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டை நல்லா உரித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளியை மிக்சி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். கத்தரிக்காய் வந்து குழம்புல போடும்போது கட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இன்னும் கட் பண்ணல நான், எனக்கு கருப்பாயிரும்ல அதனால். இப்போ நெக்ஸ்ட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வரணும். நிறம் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்துடலாம். உரித்து வச்ச பூண்டு இருக்குல்ல, அது ரெண்டையுமே அதோடு சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா நிறம் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை அதோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா தான் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மையாக இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம தேங்காய் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கறது இல்லை, அதனால தக்காளியை அரைச்சி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி அரைச்சி அதுவும் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதங்கும்போது. இதோட நம்ம கத்திரிக்காயும் சேர்த்து இன்னும் வதக்குவோம், அப்போ அந்த கத்திரிக்காயின் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கணும். அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை இதை கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயையும் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கணும், தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு 2 நிமிஷம் நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கீங்க, கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கத்திரிக்காய் ஓரளவு வெந்துருச்சு. நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகுத்தூள் கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், அதெல்லாம் 1 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூனாக இருந்தால் 4 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. இல்லை தனித்தனி மசாலாவாக இருந்தால் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இப்போ மசாலாவெலாம் அதோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். மசாலா நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எண்ணெயிலேயே கத்திரிக்காய் பாதி வெந்திருக்கும், இந்த தண்ணியில் இன்னும் பாதி நம்ம வேக வச்சிடலாம். 4 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம புளி இதோட சேர்த்துக்கணும், அதனால் பார்த்து நம்ம தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இதோட நம்ம கரைச்சி எடுத்து வச்ச புளியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். புளி ஊற்றினதுக்கப்புறமா 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ சூப்பரான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு டைம் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்பி திரும்பி வைப்பீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.